வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக மூக்குகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் சளி அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடியது. இல்லை மூக்கு ஒழுகுது அப்படின்னா வந்துட்டு காஃப் இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பெரிய கவனம் கொடுக்குறவங்க மூக்கு அடைப்புக்கு மட்டும் அந்தளவுக்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக தான் இருக்குது மூக்கு அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெயின் பாம் இல்லைனா ஒரு ஜெண்டு பாம் அது மாதிரியான விஷயங்களை தான் மூக்குகளில் தடவுவாங்க. அதை மீறி சீருவாங்க அவ்வளோதான். இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் மூக்கு அடைப்புன்றது ஒரு சில காலகட்டத்தில் ரொம்பவே சிவியராகிடும். படுத்தா மூச்சு விட முடியலன்ற மாதிரி நிலைமை வரும் தான் டாக்டர் போய் அணுகுவாங்க. இந்த மூக்கு அடைப்பை நம்ம நார்மலாக விட்டு இல்லாமல் இல்லை அதுக்கு ஒரு கவனம் தேவையா? கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறப்ப எப்போ அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கோ, ரொம்பவே மூச்சு விட முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது தான் நம்ம முறையான மருத்துவர்களை அணுகிறோம். இல்லைனா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வோ ஒரு பேனிக் அந்த மாதிரி கூட வந்து வருது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மூக்கு அடைச்சிருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சுவாசம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எந்த மூக்கில் சுவாசம் போகுது, எந்த மூக்கில் வெளியே சுவாசம் வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப வந்து வேகமான ஃபாஸ்டிங்னிங் லைஃப் இருக்கனால அதை நம்ம அக்கறை வந்து கொள்வது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக மூக்கடைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மூக்கடைப்பே வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் வந்து அது ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கூட உண்டு பண்ணுற அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக ஏற்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எல்லோரும் உட்காந்து அமர்ந்து யோசித்தோம், நல்லா அப்படியே ஆழ்ந்து நம்ம நாமையே உணர்ந்தோம் அப்படின்னா அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூக்கால் நம்ம சுவாசிக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு மூக்கின் வழியாக தான் சுவாசிக்கிறோம். ஆக்சுவலாக சுவாசங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு மூக்கின் வழியாக உள்ளிழுக்கணும், மற்றொரு மூக்கின் வழியாக வெளிவிடணும். அப்படியும் பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூக்கின் வழியாக தான் சுவாசிச்சுட்டு அந்த மூக்கின் வழி அந்த துவாரத்தின் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுட்டுருக்கோம். ஸோ இப்படி ஒரு சுவாசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் தவறான ஒரு விஷயம். இதைவிடையும் மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பலர் இரண்டு மூக்காலையும் சுவாசிக்கிறதே கிடையாது, வாயால் மட்டும்தான் சுவாசிக்கிறாங்க. வாயால் சுவாசிக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக பகல் பொழுதில் வந்து பேசுவாங்க. அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க வந்து அந்த காற்று இழுப்பது வந்து அந்த வாயின் வழியாக எடுப்பாங்க. இல்லை சும்மா உட்காந்துருக்கப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயை வந்து திறந்து தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் பகல் பொழுதில் அவர்களுக்கு அதிகமாக தெரியாது. இரவு பொழுதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது இவங்க எல்லாருமே இந்த நேசல் பிளாக் இருக்கிறவங்க அனைவருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வாயை திறந்து வைத்து கொண்டு தான் தூங்குவாங்க. ஸோ திறந்து வச்சுட்டு தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்லுவாங்க எனக்கு என்னமோ தொண்டையில் ஏதோ சளி நிற்கிற மாதிரி இருக்குது, தொண்டையில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகல் நேரத்தில் அவங்களுக்கு போயிடும், பெரிய ஒன்றும் அதை கவனிப்பதில்லை. இரவு நேரத்தில் அதிகமாக அந்த மூக்கின் வழியாக காற்று எடுக்காமல் வாயின் வழியாகவே அவங்க தொடர்ந்து இந்த காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூக்கின் வழியாக போகிறப்ப அந்த வெளி நம்ம உடலுடைய தட்ப வெப்பத்திற்கு ஏற்றவாறு அந்த வெளிவரும் காற்றை வந்து மூக்கில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் தொண்டையின் வழியாக வாயின் வழியாக இருப்பால் அது ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி காற்றில் உள்ள ஏதாவது மலினங்கள், தூசுக்கள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கின் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோமங்கள் முடிகள் வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, வாயின் வழியாக இது பண்ணுறப்ப கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவர்களுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மூக்கில் அவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எனக்கு, அவங்க ஆக்சுவலாக அந்த நேசல் பிளாக்கை பற்றியே அவங்களுக்கு தெரியாது. நம்ம மருத்துவரோட வரப்போ கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு மூச்சு விடுவதில் வந்து சிரமம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தொடர் இருமல் இருக்குது, தொண்டையில் எப்போ பார்த்தாலும் எனக்கு சளி இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர்களை நம்ம எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் வேணாம், நம்ம மொபைலில் இருக்க டார்ச்லேயோ இல்லை சாதாரண டார்ச் அடித்து பார்த்தாலே தெரியும் அவங்களோட அந்த மூக்கினுடைய அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா குறுகி இருக்கும். ஸோ அந்த பாதைகளில் பார்க்குறப்ப ஏதோ ஒரு சின்ன பட்டன் மாதிரி ஒரு விஷயம் அடைத்து கொண்டு ஒரு சதைப்பகுதி மாதிரி இருக்கணும். ஸோ யூஸ்வலாக நேசல் பாலிப்புன்னு சொல்லுவாங்க, அது இன்னும் பின்னாடி இருக்கப்ப அதை டர்பிடேட்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அடைச்சிருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடைச்சிருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வளர்ச்சி இருக்கும், சும்மா ஒரு நூல் உள்ளே விட்டால் எவ்வளோ போகுமோ அந்தளவுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம பலமுறை சைனசைட்டிஸ் அதை பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருப்போம். கபாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 empty ஸ்பேசஸ் வந்து இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்க வேண்டிய இடம், சில நேரம் இதனால் நிறைய பயன்கள் வந்து இருக்குது. நம்ம உள்ள மூளை பகுதியை வந்து தற்காத்துக்கிறதுக்கோ இல்லை நம்ம முகம் இது எல்லாத்தையும் தற்காத்துக்கிறதுக்கோ காற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கும் உள்ளேக்கும் சீராக இருக்கணும், அந்த சீதோஷ நிலை, இது மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது.
சில காரணங்களால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு நீர் நிறைய ஆரம்பிக்கும். ஸோ நீர் நிறைய ஆரம்பித்து அந்த இன்ஃபெக்ஷனையும் நம்ம ட்ரைன் பண்ணாதப்ப அந்த நீர் வந்து எப்படி ஆகும்னா கொல கொளத்து அப்புறம் சளி மாதிரி ஆகும். ஸோ இந்த வெற்று அறைகளில் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கடவுளே அதுக்கு வந்து இயற்கையாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு இங்கே ஒரு ஹோல் இது மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நிரம்பின பிறகு வெளியே வரணுங்கிறதுக்காக இதிலிருந்து உயரமான இடத்துலேருந்து இந்த மூக்கில் வந்து ஒரு துளை மாதிரி இருக்கும். ஸோ அது வெளியே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்ம அங்கே அதையும் வர விடுறதில்ல, நிறைய ஆன்டிஹிஸ்டமின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையே கம்மி பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சளிச்சவையும் மீறி அந்த குழுகுழப்பு தன்மை நிற்கிறப்ப ஒரு சின்ன இது ஒரு பூண்டு நம்ம பூண்டு ஒரு சின்ன பல் வந்து அந்த போகிற வழியில் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ரொம்ப சிவியர் ஆகிறப்ப நேசல் பிளாக் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இதுவே வீசிங் வீசிங்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. மருத்துவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு. டாக்டரும் சில பேர் வந்து என்ன பண்ணுறதில்ல, முறையாக வந்து அதை டயக்னோஸ் பண்ணுறதில்ல. நிஜமாக அதாவது யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுரையீரல் அப்படின்னா இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்பர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், லோயர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அந்த ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட்னாலே ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலே அது மூக்கிலிருந்தே ஆரம்பிச்சிருது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா நுரையீரல் தான் கிடையாது, இங்கேருந்தே வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மூக்கில் இது வரைக்கும் மட்டும் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அதனால வந்து அவங்களுக்கு மூச்சு விட முடியலையா, இல்லை நுரையீரலில் யூஸ்வலாக பிராங்கியல் ஆஸ்துமா பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மரம் வந்து அப்படி அந்த கிளைகளை கவிழ்த்து இருந்ததுன்னா எப்படி கிளைகள் இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு குறுகிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா தான் அப்போ ஒரு சவுண்டு ஒரு மாதிரி வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதையே வீசிங் வீசிங்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஹேலர் வைக்கிறதோ நெபுலைசர் வைக்கிறதோ பண்ணுவாங்க. அவங்க வந்து அது வந்து என்ன செய்யணும், ஒரு தற்காலிக தீர்வு தரும். ஏன்னா அதற்கு தெரியாது இங்கே நுரையீரலில் அந்த குறுகிய பாதை இருக்கா இல்லை இங்கே மூக்கிலேயே அந்த மாதிரி இருக்கானே. ஸோ வச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக தெரியும், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்க மாதிரி தெரியும், திருப்பி ரீஅக்கர் ஆகும். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து ஒரு பிராங்கியல் ஆஸ்மாட்டிக்காக அவங்க வந்து நினைக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. மூக்கில் வந்து அப்படியே ஆனால் அந்த பாலிப் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறப்பே நிறைய பேருக்கு அந்த முறையான அணுகுமுறை இல்லாதனாலே தொடர்ந்து பிராங்கோடைலேட்டர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாச குழாய் காற்று அறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா இன்ஃப்ளேட் ஆக ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக அதுக்கு சுருங்கி விரிகிற தன்மை இருக்கும். ஆனால் இந்த அணுகுமுறையான மருத்துவம் இல்லாதனால என்னாகுனா அது டெம்பரவரியாகவே இன்ஃப்ளேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் காற்றுகள் உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே வர தன்மை இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயும் இருக்காது, இல்லை பரம்பரை ரீதியாக வரக்கூடிய பிராங்கியல் ஆஸ்துமாவும் இருக்காது. என்ன விஷயம்னா, சாதாரண சைனுசைட்டிஸ் தான் அதில் ஏற்படக்கூடிய நேசல் பாலிப் இதை முறையாக அணுகாததுனால அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆஸ்துமாட்டிக்னு நினச்சி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, யூஸ்வலாக சொல்லுவாங்க ஏன்னா அதிகமாக குரட்டை விடுறவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு. அதற்கும் இதற்கும் என்ன ஒரு ஒப்புநோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாயிலேயே சுவாசிச்சுட்டு இருக்கப்ப மூக்கின் வழியாக சுவாசித்து அதில் இருக்க சளிச்சவு இரத்த நாளங்களின் மூலம்தான் நைட்ரஸ் ஆக்சைடுங்கிற ஒரு விஷயம் வாயு வந்து போகும். இந்த வாயு எதற்கு முக்கியம் அப்படின்னா, இருதயத்தில் அந்த இரத்த ஓட்டம் ஓடுறதுக்கும் இருதயம் சுருங்கி விரிகிறதுக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அந்த இருதய தசைகளுக்கு. ஸோ இந்த வாய் வழியாக சுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது. ஸோ நாளடைவில் அது குறைய குறைய ஆரம்பிக்கிறப்ப இருதயம் செயல்படும் திறனும் அந்த இரத்த ஓட்டமும் தசைகள் செயல்படும் திறனும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலோ எல்டிஎலோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர்களுக்கு பரம்பரை ரீதியான இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷரும் இருக்காது, உணவு முறையும் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்த ஒரு சின்ன இந்த மூக்கின் வழியாக போகக்கூடிய காற்று சீராக இல்லாதனால அவர்கள் வந்து ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாசி அடைப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதே மாதிரி தான் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். என்ன காரணம்னா, நாட்பட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அவ்வளோவா இருக்காது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், சிறுநீரகத்திற்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் குறையும் பொழுது என்னாகும்னா சிறுநீரக செயலிழப்பு வரும். ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கு பல காரணங்களில் ரொம்ப அதிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது இல்லை அதில் அடைப்பு இருப்பது, இதுதான் மெயின் காரணம். அதனால் நாசி அடைப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
அதற்காக இதுக்கு ஒரு பெரிய என்ன பண்ணணும் டாக்டர்னா ஒன்றுமே இல்லை. நான் பலமுறை சொன்ன மாதிரி நேசல் கப் வெளியில் கிடைக்குது. அது நார்மலாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கணும், 4 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தி மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 3 நாட்களுக்கு ஒரு தடவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் கப் போட்டு நேசல் வாஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தினமும் காலையில் பிராணயாமம், இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணால் நம்ம பல உறுப்புகள் பல நோய்கள்லேருந்து தப்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ரவிக்குமார் தேவமா, திருக்கோயிலூர்ல இருந்து. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க. உங்க வயசு? 42. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வயிறு எச்சிலா இருக்குன்னு எண்டோஸ்கோப் போட்டு பாத்தோங்க. சரிங்க சார். வயிறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. அதுல இருந்து வயிறு வரைய வலியா வம்சிலே இருக்கு. அடி வயிறு தொப்புள் வருது சார், லெஃப்ட் சைடு. ஓகே. நெஞ்சு எச்சில் இருந்து தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு. கீசகை பக்கம் இந்த கீசகை மார் பக்கம் ஒரே வலியா இருக்கு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இது எவ்வளவு காலமா இருக்கு? இது வந்து ஒரு 5-6 மாசமா இருக்குங்க. 5-6 மாசமா இருக்கு. வேற இரவு தூக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான், காலையில மட்டும் தான் போறேன். ஓகே. தூக்கம் சரியில்லை. தூக்கமும் சரியில்லை. சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்கிற மாதிரி இருக்கா? சாப்பிட்டு வயிறு அது உப்புச மாதிரி அது இதுவா இருக்கு மாதிரி இருக்கு. ஓகே. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? வேற எதுக்கு இல்ல, இந்த வயிறு எரிச்சலுக்காக மாத்திரை எடுத்துக்கிறேன். அது இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க, வேற எதற்காகவும் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடல? எந்த பிரச்சனையும் இல்ல உடல்ல, இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, ஓகே. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தோம்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கண்களுக்கு புலப்படுற மாதிரி புண்கள் இருந்தது அந்த மாதிரி விஷயம், இல்ல உள்ள ஏதாவது பிளட் லீக்கேஜ் இருந்தது இந்த மாதிரி விஷயம், இல்ல கொஞ்சம் அப்பதான் இன்ஃபிளமேஷன் சொல்லுவாங்க எரித்திமா மாதிரி செவச்செவன் இருந்தது அப்படின்னாதான் பேன் கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை வேற ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து எண்டோஸ்கோப்பியில் தெரியும். இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஏன்னா நீங்கள் வெறும் 5 மாதங்களாக தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது கொஞ்சம் சீராக இல்லாமல் இருக்கு. என்னென்னா அந்த யூஸ்வலாக கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் சீராக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த செரிமானமும் சீராக இல்லாதப்ப யூஸ்வலாக உணவு செரிமானம் ஆகும் பொழுது வயிற்றுக்கும் அந்த உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மூடியானது மூடப்பட்டு இருக்கணும். அப்போ செரிமானம் முழுமையாக இது பண்ணி அந்த செரிமானமான உணவுகள் அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ அந்த மாதிரி இல்லை, அந்த ஃப்ளாப் லூஸ் ஆகிருக்கு, முன்னாடி வந்து நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்றது இல்லை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கடுமையான வேலை செய்வது அப்படிங்கிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அது மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது இதனால் என்ன ஆகும்னா அந்த மூடியானது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த அந்த அமிலத்தோடு இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கழிக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அடுத்து ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது, இல்லை எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னா இரவு தூக்கமானது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனச்சிக்கல் இல்லாமல் நல்ல தூக்கம் இருக்கணும், காலை பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா மலம் வெளியே தள்ளப்படாமல் ஒரு நாளைக்கு வந்து நீங்களே சொல்கிறீங்க ஒரு முறை தான் போகுது அப்படின்னா 3 முறை சாப்பிட்டோம் அப்படின்னா 3 முறை மலம் கழிப்பது நார்மலான ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு முறை மட்டும் மலம் கழிக்குதுன்னா மலம் முழுமையாக வெளியேறவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த மலம் முழுமையாக வெளியேறலைன்னா என்ன பண்ணுவோம், அந்த அதுலேருந்து வரக்கூடிய வாயுக்கள் ஸோ அந்த உணவு குழாய் அந்த குடல் வழியாக போய் வயிற்றில் போய் ஒரு வயிற்று உப்பு சத்தை வந்து ஏற்படுத்தும், உணவு வந்து சரியாக செரிமானமாகாது. அதுமாதிரி தூக்கமும் சரியாக இல்லை அப்படிங்கிறப்ப அப்பையும் செரிமானம் இருக்காது. ஸோ ரெண்டையும் சீர் பண்ண பாருங்கள். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக இரவு திரிபுலா கஷாயம் இல்லை திரிபுலா சூரணம் வெந்நீரில் வந்து சாப்பிடுங்க. அதுக்கடுத்து தூக்கம் வரவில்லைன்னா என்ன காரணம்னு பாருங்கள். உங்கள் வேலைகளால் அந்த மாதிரி பளு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி செய்யும் வழியில் பாருங்கள். சரி செய்ய முடியாது அப்படின்னா அதை விட்டுடுங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே பண்ணாதீங்க. ஸோ அப்போ அப்படிங்கிற தூக்கம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு விஷயமாக வரும். இரவு நேர உணவும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 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 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி பழக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வெறுவயிரோடு தூங்காத, நல்லா சாப்பிட்டு தூங்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து நல்லா வரும் அப்படின்னா. அது முற்றிலும் 100% தவறான ஒரு கருத்து. ஏதோ ஒரு நோய் நிலைக்காக மருந்து சாப்பிடுகிறோம், அந்த நோய் நிலைக்கு ரொம்ப தீவிரமான அப்படின்னா இந்த சில மாத்திரைகள் போடுறப்ப நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல்
ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இரவு நேரம் உணவு எடுக்கக்கூடாது. சூரியன் அஸ்தமனம் ஆனவுடன் சமைத்த உணவு எடுப்பது கண்டிப்பாக நோய் நிலைகள் தான். ஏன்னா அந்த உணவு சீரணம் ஆகாது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சகோதரரே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பியில் பெருசாக எதுவும் லீஷன், பெருசாக எதுவும் பிரச்சனை காமிக்கலைன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ நீங்கள் தினமும் காலையில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம் சாப்பிடுங்க. அதுமாதிரி இரவு நேரத்தில் சமைத்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். திரிபலா கஷாயம் எடுங்க. கொஞ்சம் தூங்கும் போகும் முன் வந்து பார்த்தீங்கன்னா பிராணயாமம் பண்ணுங்க. இதை மட்டும் சீராக பண்ணி பசிக்க நேரத்தில் மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் இந்த நோய் சரியாயிடும். நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சுபாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு என்னமா? 45. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து முதல்ல தலை சுற்றல் பிரச்சனை இருந்துச்சு. ஓகே. அது டெஸ்ட் பார்த்து தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தப்போ திருவிழா கஷாயம், கேரட் ஜூஸ், மல்லி கஷாயம் குடிக்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ எப்போ எப்போ சொல்லியிருந்தேன்? அது செப்டம்பர்ல நான் பேசினேன். ஆகஸ்ட்ல பேசினேன், திருப்பி நீங்க அதை சொல்லி செப்டம்பர்ல குறைஞ்சிச்சு. சரி, ஓகே. திருப்பி ரொம்ப சுத்திர தலை சுத்திர பிரச்சனை இருந்துச்சு. ஓகே. அது இப்போ இந்த இதெல்லாம் குடிச்சது வந்து இப்போ குறைஞ்சிருக்குதுங்க. ஓகே. 3.3 THC வந்து 3.34 குறைஞ்சிருக்குதுங்க. ஓகே, இப்போ THC 3.34 இருக்கு 45 வயதுல. ஆமா, அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா. இப்போ தைராய்டு நார்மல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த தலை சுத்தல் மட்டும் இன்னும் குறையவே இல்லைங்க. ஓகேம்மா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதை தைராய்டு வந்து அந்த ஹார்மோன் எல்லா இடத்துலையும் பாதிப்பை உண்டு பண்ணும். முடியானாலும் சரி, ஸ்கின்னாலும் சரி, நகம்னாலும் சரி, உடலில் உள்ள உறுப்புகள், எலும்புகள், இது எல்லாத்துலேயும் வந்து ஏற்படுத்தும். தலை சுத்தலுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. பட் இந்த TSH லெவல் நார்மல் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு வந்து தலை சுத்தல் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் TSH லெவல் கொஞ்சம் அப்படி ஜாஸ்தியா இருக்கப்ப மெட்டபாலிசம் இர்ரெகுலர் ஆகும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அனிமிக்காவாங்க, செரிமானம் சரி இருக்காது. ஸோ அந்த நேரத்துல ஒரு கிடினஸ் அந்த மாதிரி விஷயம் தலை சுற்றலா ஃபீல் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் நார்மலான பிறகும் தலை சுற்றல் இருக்கு அப்படின்னா மேபி உங்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் போன்றவே இருக்கலாம். ஸோ கழுத்தெலும்பு தேய்மானம் இல்ல டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படும். ஸோ நசுங்கப்படுறதுனால ஒரு கிடினஸ், ஒரு தலை சுத்துற மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்மலாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு தலையை வந்து நிமித்தி பாருங்க, மேலே உச்சியில் பார்க்குற மாதிரியும் பார்த்துட்டு கீழே குனிஞ்சு இந்த தாடை கீழே தொடுற மாதிரி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இங்கே பெயின் ஃபீல் பண்ணிங்கனாலோ, இல்லை ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக டேர்ன் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட்லேயும் டேர்ன் பண்ணி பாருங்க, உங்கள் கைகளை சைடில் வச்சுட்டு, அப்பையும் ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கழுத்தெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அர்த்தம். அதற்கு உரிய வகைகளில் சிகிச்சையும் வர்மாவும் பண்ணால் சரியாயிடுமா? நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராதிகா, உங்க வயது என்ன, கணவர் வயது என்ன? இப்போ நீங்கள் தைராய்டு வந்து பார்த்தீங்க, தைராய்டு பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு TSH லெவல் எவ்வளோ இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு தைராய்டு இருந்துச்சுன்னு சொன்னப்போ எனக்கு 20 இருந்துச்சு. ஓகே, 20 இப்போ வந்து 20 இருந்துச்சு தைராய்டு இருந்தப்போ. ஓகே,
சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் குறிப்பாக இந்த மாதிரி தைராக்சின் சோடியம் இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு அது நார்மலாக இருக்குன்னா அது நார்மல்னு கிடையாது. யூஸ்வலாக என்னென்னா அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான். எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு இல்லையோ உப்பு போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தானே தவிர அது இருக்கனால அது நார்மல் பண்ணும். பட் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான ஒரு விஷயம். அது பிளட்டில் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நார்மலாக காமிக்குமே தவிர மற்ற பேராமீட்டர்ஸ் யூட்ரஸ்க்கு தேவையானதோ ஓவரிக்கு தேவையானதோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாக காமிக்காது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தைராய்டு இப்போ இல்லை அப்படின்னால யூஆர் ஆன் மெடிகேஷன்ஸ், நீங்கள் மருந்து எடுத்துட்ருக்கீங்க, ஓகேவா? இருந்தாலும் இப்போ 2.5 ஏதோ ஒரு லெவல் சொன்னீங்க. யூஸ்வலாக WHO படி என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேரிங்காக இருக்காங்க, ஒரு பெண் கேரிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே அவங்களோட அந்த TSH லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே யூஸ்வலாக 5.5 வரைக்குமே நார்மல் தான். ஆனால் அதற்கு மேலேயே 2.5 மேலே இருந்தாலே மெடிசன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் மற்றும் உங்கள் தைராய்டு டேப்லெட்டை நிறுத்திடுங்க. ஸோ நிறுத்திட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் வந்து உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல் பாருங்கள். FT3 பாருங்கள், FT4 பாருங்கள், TSH பாருங்கள். அதே மாதிரி தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருக்குது, தைராய்டு பெராக்சிடைஸ் ஆன்டிபாடிஸ் இருக்குது, மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எந்த லெவலில் இருக்குன்னு அதையும் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்குவோம், பட் தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணோம். இப்போ ஒரு சகோதரி முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தைராய்டு இருந்தது, பட் இப்போ வந்து அவங்க சொன்ன அந்த முறைகள்லாம் எடுத்து இப்போ நார்மலாயிடுச்சு. அவங்களுக்கு எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கல. ஏன்னா அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கை வைத்தியம், ஸோ சில வாழ்வியல் முறைகளை சொன்னோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுல் க்யூர், இது அந்த மாதிரி கிடையாது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கணவருக்கு வந்து அந்த ஸ்போமோட அந்த கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் அப்படின்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மில்லியனாவது இருக்கணும். முன்னாடியெல்லாம் இதை விடையும் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது, 200 மில்லியன், 250 மில்லியன் இருந்தது. ஆனால் இப்போ மருத்துவது படி என்ன அப்படின்னா ஒரு 60 மில்லியன் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயம். பட் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்லக்கிஷாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இம்மொட்டைலாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இருக்கிறதும் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ உங்களோட ஓவாவும் உங்களோட கருமுட்டையும் அவ்வளோவா ஆரோக்கியமாக இருக்காது, அவரோட விந்தணுவும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ ரெண்டும் சேர்றப்ப வந்து என்னென்னா ஒரு ஆரோக்கியமான ரெண்டு ஃபஸ்ட்டு பெனட்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் வரலாம். இதில் எத்தனை பீரியட்ஸ் வந்து ஆன்ஓவுலேட்ரி பீரியட்ஸ், கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் ஏற்படக்கூடிய பீரியட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி அந்த கருமுட்டை எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதோட அவுட்டர் கவரிங் எப்படி பெனட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி உங்கள் கணவரோட அந்த விந்தணுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த யூஸ்வலாக ஒரு பின் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த துளை போடக்கூடியது, நீந்த போகக்கூடிய வாள்கள், இதில் குறை ஏற்படும். ஸோ இது வந்து இப்போ நவீன மருத்துவத்தில் அப்படி ஒரு எலாபரேட்டாகி நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது, இது கருமுட்டை இது பண்ணும் விந்தணும். பட் ஒரு ஒப்புநோக்காக வந்து பார்த்தீங்கன்னா முறையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யூஸ்வலாக நம்ம எண் வகை தேர்வு அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருக்கணும் அப்படி, அதில் எப்படி சத்துக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறப்ப சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுரோனிதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கடைசியாக இருக்கக்கூடியது தான் சுக்கிலம், சுரோனிதம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் தவறான ஒரு வழியில் வந்து போய்கிட்டு இருக்கோம். அது பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளைனாலும் சரி, இல்லை நவீன மருத்துவ முறைகள்னாலும் சரி, ஒருத்தருக்கு வந்து விந்த குறைபாடு இருந்துச்சு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஆண்மைமிகு வீரியம் வர்ற மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உட்புகுத்திட்டாங்க. இது ஒரு தவறான விஷயம். இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு புதுசாக தான் நம்ம ஒரு நோய் இது பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை சீராக இருக்கணும், அது டைஜஷன் சீராக இருக்கணும், அதுலேருந்து சத்துக்கள் எடுக்கிறது முறையாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி உருவாகிற பெண்களுடைய ஒரு கருமுட்டையும் ஆணோட விந்தணுவும் தான் சீராக இருக்குமே தவிர அவங்க தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்ததியை வந்து உருவாக்க முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கணவருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா என்ன காரணம்னு பாருங்கள். அவரோட வர்க் எப்படி இருக்குது, தூக்கம் வந்து சீராக அவருக்கு இருக்கா, இல்லை அதிகமாக உடல் உஷ்ணத்தை பெருக்கிற மாதிரி வேலைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கேற்றவாறு முறையாக மருந்துகளும் குறிப்பாக எண்ணெய் குளியல்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்,
அவருக்கு நார்மல் ஆகிடும். அது மாதிரி அவரோட விஸ்காசிட்டி தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஹைலி விஸ்கஸாக இருந்தது அப்படின்னா அந்த விஸ்காசிட்டியை அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மையை குறைப்பதற்குரிய வழிகளை பார்த்தாலே அவருக்கு சரியாயிடும். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உடனே அதை ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு அதை கொஞ்சம் சீர் செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கம், வாழ்வியல் முறை, சில முறையான சித்த மருந்துகளை எடுத்து நார்மல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இயற்கையிலேயே கருத்தரிப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், புதுச்சேரியில இருந்து ரேகா பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்வி, என் மகனுக்கான கேள்வி பேசுறாங்க. ஓகே ஃபைன்மா, உங்களோட வயசு என்ன? என்னோட வயசு வந்து 30. ஓகே ஃபைன், பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், உங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் ஒவ்வொரு ஜூஸையும் பார்த்துட்டு இருக்கேன். நன்றிமா. இப்ப என்னன்னா எனக்கு வந்து தைராய்டு வந்து 11.4 இருக்கு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்ன வெளிய வரணும். அவன் வந்து பேச முடிக்கான், அதாவது அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே பேச முடிக்கான். அதுவும் சரி, உங்கள்ட்ட ஏதாட்டி மருத்துவ முறை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. நீங்க முதல் விஷயம் சொன்னீங்க, டிஎஸ்ஹெச் லெவல் 11 இருந்தது, அதை குறைச்சு இப்ப நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு. பட் ஆனால் அனிமிக்கா இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து செரிமானம் சரியில்லாமல் நீங்க ரத்தச்சோகை ஏற்பட்டுச்சா, இல்லை உதிரப்போக்கு அதிகமாக ஏற்பட்டதுனால ரத்தச்சோகை ஏற்பட்டுச்சா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். 7 அப்படி இருக்குன்னா அதை அதிகப்படுத்தணும். யூஸ்வலாக யாருக்கெல்லாம் ரத்தச்சோகை இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால்சியம் சத்து மேலே ஒரு கிரேவ், ஒரு ஆசை வரும். எவ்வளோ படித்த மெத்த படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்லேட் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. திருட்டுத்தனமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி சாப்பிடக்கூடிய தன்மை அவர்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கிரேவ் வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் மருந்துகள் எடுத்துக்கணும். அதுமாதிரி முருங்கைக்கீரை சூப் எடுங்க, அதில் கால்சியமும் இருக்குது, உங்களுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். இருந்தாலும் கால்சியம் சப்ளிமெண்ட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதற்கு மோர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், செரிமானத்தையும் சரிப்படுத்தும். அதுமாதிரி முத்துச்சிப்பி சேர்ந்த மருந்துகள் இருக்குது, அது சித்த மருத்துவர்கள்ட்ட கிடைக்கும். அதுமாதிரி ஆய்ஸ்டர் ஷெல் சேர்ந்த டேப்லெட்ஸும் 500 mg மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கோங்கம்மா. பிரேக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்களோட குழந்தைக்கு 3 வயது ஆகுது, ஆனால் அப்பா அம்மா அது மாதிரியான வார்த்தைகளை தவிர சரளமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல குழந்தைகள் இது மாதிரி இருக்காங்க, அதற்கான காரணம் என்ன இருக்கும் மேம்? கண்டிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி குடும்பமாக இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தாத்தா ஒன்று இருப்பாங்க, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அவங்க குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்க்கு, ஒரு பயிற்சி வகுப்புக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. அது அதிகமாக யார்கிட்ட பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தான் அதோட பிரதிபலிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை மூளை சார்ந்த பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. என்ன ஒரு விஷயம்னா அவங்க தனி குடும்பமாக இருக்கிறது, தாய் தந்தை இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஏதாவது ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நார்மலாகவே இன்றைய கால சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு அந்த பேச்சு அப்படிங்கிறது, அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஸோ அவங்க அம்மா அப்பா இல்லைனா ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்கை குழந்தையே ஏதாவது கேட்டுச்சுன்னா அம்மா இப்போ என்ன இருக்கக்கூடிய பிஸியில் என்ன பண்ணுறாங்கன்னா இது எடு அதை கொண்டு போ அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஒர்க்கில் அவங்க இதாகிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சுனால அவங்களும் அந்த ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. சரி நம்ம இருக்கிறோமே குழந்தைகளை நம்மளே பார்த்துக்கலாம், யாரும் தேவையில்லை அப்படின்னு விடு பண்ணுவாங்க. குழந்தை கையிலையும் ஒரு மொபைலையோ ஒரு டேபியோ எதையாவது கொடுத்துறது, கொடுத்துட்டு ஏதாவது குழந்தை கேட்டுச்சுன்னா அப்படி ஏதாவது சுரண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவங்களே சாப்பிட்றது தான் பிடிச்சிட்டு அங்கே இருக்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி உடல் மொழிகளில் வந்து அதிகமாக வந்துருச்சு. வாய்மொழிகள் வந்து குறைந்து உடல் மொழிகளில் வந்து அதிகமாக வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் காமிக்க ஆரம்பிக்கிறப்ப இன்றைய கால சூழ்நிலையில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நம்ம வீட்டில் முன்னாடி தாத்தா பாட்டி இருக்கிறப்பே சொல்லியிருப்போம், இல்லை நம்மளே பார்த்துருப்போம், ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சம வயதில் இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பேசிடுவாங்க. ஸோ ஆண் குழந்தைகள் ஒரு லாகிங் இருக்கும். ஆனால் 3 வயது வரை அம்மா அப்பா அப்படிங்கிறத தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த குழந்தை பேசலை அப்படிங்கிறதுனா அது கண்டிப்பாக சிவியர் லாகிங் தான். ஆனால் அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்கலாம். அதாவது குழந்தை பிறந்த பிறகு உடனே அழுதாங்களா, அது மாதிரி கைகால்கள் அசைவுகள் அதெல்லாம் நார்மலாக இருக்கா, மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக 3 மாதத்தில் குப்பரிக்கிறது, ஒரு 5-6 மாதங்களில் உட்காருவது, அது மாதிரி ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, கையை வந்து வாயில் கொண்டு போய் ஏதாவது பிஸ்கட் கொடுக்குறோமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அப்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை வந்து வாயில் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி கோஆர்டினேஷனில் மைல்ஸ்டோன்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருந்ததுன்னா முறையாக வந்து அவங்கள மருத்துவர்களை அணுகிறது. இல்லை டாக்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லை இது மட்டும்தான் குறை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் என்ன பண்ணுங்கள், யூஸ்வலாக பிரம்ம முகூர்த்தம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம். பிரம்ம முகூர்த்தங்கிறது யூஸ்வலாக 3:30, 4:30 அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு வந்து எப்போ சூரியன் உதயம் ஆகுதோ அதிலிருந்து ஒரு மணி நேரம் 40 நிமிடம் முன்னாடி வந்து என்னென்னா அந்த குழந்தையை எழுப்பி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த குழந்தையுடன் பேச்சு கொடுக்கணும். ஸோ பேச்சு கொடுக்குறப்ப இன்னும் சிறப்பான வந்து சில மருந்துகள்லாம் சித்த மருந்துகள்லாம் இருக்குது, குறிப்பாக வாணிகிருதம் இந்த மாதிரி நெய்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நெய்கள்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நம்ம பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும், நம்ம டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம ஹார்மோன்ஸ்லாம் சீராக இருக்கும், அப்போ தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், குறிப்பாக மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்து சீராக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பேச்சு கொடுக்க ஆரம்பிங்க. வெறும் 48 நாட்கள்லேயே அந்த குழந்தை கண்டிப்பாக அந்த வாய்மொழிங்கிறது நல்லா பேச ஆரம்பிச்சிடும். பகல் நேர முடிஞ்சளவு குழந்தைகிட்ட சகிமொழி காமிக்காதீங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, உங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டாக்டர், உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஸோ திங்கள் முதல் ஞாயிறு வரை எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை இயங்குது. நான் வந்து கொஞ்சம் கேம்ப் போகிறதுனால எந்த நாள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, பட் நான் இல்லாத நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க, அவர்கள் வந்து சிகிச்சை அளிப்பார்கள். அவர்களும் முறையான படித்த மருத்துவர்கள் தான், சித்த மருத்துவர்கள் தான். இதை தவிர டி நகரை தவிர நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி. ஸோ இந்த ஊர்கள்லேயும் வந்து மாவட்டங்கள்லேயும் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை April 1 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கலாம். மறுநாள் வெள்ளிக்கிழமை April 2 வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் அங்கே இருக்குது. ஸோ அங்கேயும் அருகாமையில் இருப்பவங்க நாமக்கல், சாரி திருவண்ணாமலை, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நெய்வேலி போன்ற இருக்கிறவங்க புதுச்சேரியில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன் மேம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கேள்வி சார், வணக்கம் சார், சொல்லுங்க. உடல் பருமன் இப்ப இருக்கா உங்களுக்கு? தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா அதற்கு தீர்வு தரேன். ஆக்சுவலா இந்த சகோதரர் வந்து சொன்னாரு, தூக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். யாரோ வந்து யூஸ்வலாக நம்மளே நிறையா ஃபீல் பண்ணியிருக்கலாம், தூங்குறப்ப யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி, அதை தான் பேய் போட்டு அமுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
இவங்களுக்கு வந்து அந்த சுவாசத்துக்கு போகக்கூடிய இருந்தது நேரோவாகும், நாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தடிக்க ஆரம்பிக்கும், மேல் அன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஷார்ட்னஸ் இருக்கப்ப அவங்களால மூச்சு விட முடியாது, உயிரே போகும் அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு மிஷின் வந்து இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம இது போடுறோம், நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஆக்சிஜன் சப்போர்ட்க்கு ஒரு மாஸ்க், ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் அந்த செட்டிங்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட சப்போர்ட், அதாவது அது அந்த ஆக்சிஜன் எடுக்கிறது வெளியே விடுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து அந்த மிஷின் செய்யும். ஸோ அந்த மிஷின் சப்போர்ட் இல்லைன்னா அவங்க உயிருக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக மிஷின் சப்போர்ட்டோட தான் இருக்கணும்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. அது ஒரு நவீன யுக்தி, நவீன மருத்துவத்தில் நவீன மருத்துவம் அப்படிங்கிறதுனா நவீன விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோட ஒரு ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி. பட் நீங்கள் முறையான பிராணயாமா பண்ணிவிட்டு அது மாதிரி இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த சுவாசப்பாதை வந்து சீராகும். சீராகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இரவு நேரத்தில் அந்த மூச்சு விடுவதில் சிரமம் இந்த ஸ்லீப் எப்னியா அப்படிங்கிறது இருக்காது சார், அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம். நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு என்ன டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லையும் கிரிட்டிக்கட்டலையும் பேக் மீ ஆல்.